ஜபங்கள்லாம் கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறதுக்காகவே எங்கள் ஆராதனை அங்கீகரித்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கதாவே கல்லூரிகளுக்காக ஜெபித்திருக்கிறோம், வழிபாட்டு தலங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கதா தர்காக்களுக்காக ஆண்டவரே சோத்திருக்கிறோம், நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அந்தந்த ஸ்தலங்களிலே தொடர்ந்து எக்கிரியை செய்யும்படி நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிறோம் ராஜா. சோத்தருக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறேன், இடைவிடாமல் நாம் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறோம். இடைவிடாமல் உடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும்படி ஜெபிக்கிற கதா குழந்தைகளோடு பிரேடைப்படுகிறார்கள். இயேசு நாமத்தில் நல்ல விதாவே ஆவே. கர்த்தருக்கு மகி உண்டாவதாக. இந்த நாளில் ஒரு சிறு வசன ஒரு வசனத்தை நாம் வாசித்து நம்ம கடந்து செல்வோம். ஒன்று கொரிந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து படிங்க. எண்ணப்பட்டது எல்லாத்தையும் தேவன் தெரிந்து கொண்டார். கல்வார் சிலை எதுவுமே இல்லை கையில், அட்டை தந்திரமாயிட்டார்.
இல்லாத்தனது தைரியமா துணிந்து போறாரு. எனக்காக உனக்காக போற நம்மள என்ன ஆயிட்டோம், பைத்தியம் ஆகிட்டோம், அப்புறம் பலவீனமா இருக்கிறோம், அதுக்கப்புறம் இழிவாடு அப்பமா என்ன பண்றோம் நம்ம? அதான் மூலமா பிறந்து வந்த மகிமையானா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவர்கள் நல்ல ஃப்ரீ லாட்டு கும்பிட்டு போறதுதான் சரி, அப்படியே பிஹெச்டி படிச்சிருந்தாலும் சரி, தேவடைய பார்வையில எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவர்கள். ரொம்ப படிச்சவங்கிட்ட தான் நிறைய ப்ராப்ளமே இருக்குது, அவங்ககிட்ட இல்லாத சேட்டி எல்லாம் இருக்குது. நல்லா படிச்சுக்கிறேன் சொல்கிறான், அவன் தான் இல்லாத அட்டுவை எல்லாம் பண்ணுறான் உலகத்தில். ஏன்னா படிப்பு ஒரு ஒரு மட்டில பரிசுத்தமான மாட்டாது. அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமிட்டு இருந்தால் தான் ரொம்ப படித்தவன் சொல்கிறவங்களுடைய குடும்பத்தில் பெரிய பிரச்சனையே வருது. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ரொம்ப படித்தவங்க தேசத்தை ஆட்டி படிக்கிற அவங்களுடைய அவங்களுக்கு மேலே இருக்கிற அந்த பிரச்சனை தேசத்தையும் உழுக்குது. ரொம்ப படிச்சவர் அவர் டபுள் என்னமா என்னதான் படி ஆதாம் போலவா பாவத்து தேவ மகிமெட்டு போன அதுக்கு சொல்றேன். அப்போ பைத்திய மாணவிகளையும் பலவீன மாணவிகளையும் இழிவானுகளையும் அற்பமாக என்னப்பட இல்லாதவர்கள் இயேசு கல்வாரி செல்வில தெரிந்து கொண்டார். அது தெரிந்து கொண்டதுக்கு போகும்போது இந்த பேதுரு குறுக்கிட்டு ஆண்டவரே இது உனக்கு நேரிட கூடாதே என்றான். அது ஏன் சொன்னது? அப்பாலே போ சாத்தானே, இவை பொய்து பிதாவாகிய தேவன் என்ன கைவிட போறாரு. பைத்தியமானதோ வெளிவிடமானதோ இழிவானதோ அற்பமாக இல்லாதவர்களுமாய் அந்த சிலுவை மரணத்தை நான் தெரிந்து கொண்டு என்ன செய்யறது தெரியுமா? தெரிந்து கொண்டு அப்படியே இருக்க மாட்டேன் பேதுரு. இங்கேதான் விஷயம், நம்ம தெரிந்து கொண்டு அங்கேயே உட்காந்துட்ட காலமெல்லாம் இழிவானது அற்பமானது வெளிவிடமானது பைத்தியமானது அப்படியே உட்காந்துட்டா பாரு பைத்தியத்திலே மனுஷன். அதில் எழுதுதா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற தேவடைய பார்வையில அத பாவத்துல இருக்கிற சாபத்துல அது ஒரு பைத்தியம். அதுல எழுதுதா சினிமா பைத்தியம், கொடி பைத்தியம், வேற என்ன லஞ்ச பைத்தியம், மீன் வார்த்தை பேசுறது பைத்தியம், கிறிஸ்து விட்டுட்டாவே அது பைத்தியமான தான். அது என்னன்னா இருக்கட்டும், சிகரெட்டு பைத்தியம், விக்கிரான பைத்தியம், பாவ பைத்தியம், சாப பைத்தியம், எல்லாம் பைத்தியம் தான். அப்போ ஏசு அந்த சிலுவைக்கு போற சிலுவைன்னு சாப பாவட்டும் மரணம் தான் சிலுவை மரணம். அதை போய் தெரிந்து கொண்டு அவர் என்ன செய்தார்னாக்கா அந்த இடத்துல ஞானிகளை உலக பிசாசினுடைய காரியங்கள் எல்லாம் வெக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் பலமா பிசாசின் வல்லமைய பல தினப்பட்டாரு. பலமுள்ளவைகளை வெக்கப்படும் தேவன் பலவீனம் பலவீனமான தெரிந்து கொண்டு இயேசு கல்வாரியில ஜீவனை கொடுக்கிறார். அதுல எல்லா இயேசு எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அங்க என்ன செய்தார் அதை தான் நம்ம செய்யல, விசுவாசி செய்யல, ஊழியக்காரன் கிறிஸ்துவ சமுதாயம் செய்யல. எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்றோம். உட்காந்து காலம் ஐயோ ஈவானது அப்பமானது என்னால ஏழு இல்லை என்னால முடியல ஆண்டவரே ஆண்டவரே அப்படியே போய் எப்பா என்னால முடி இப்படி பேசிட்டு இருக்கோம். இயேசு எல்லா பலவீனத்தையும் அப்பமானது இழிவானு இதையும் கல்வாரி சிலுவில தெரிந்து கொண்டா சிங்கம் மாதிரி தான் எவ்வளவா உலகத்தில் அன்பு கொடுறையா எல்லாத்தையும் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பைத்தியம் ஆடுது, பலிவீனம் ஆடுது, ஈவானது. ஏசு என்ன பண்ணுங்க எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா? சிலுவை காட்சி அது கொஞ்சம் கோரி துப்புனாங்களாம் இயேசுவ. திரும்ப பைபிள் போட்டு நேரில் இருக்கு அவரை கோரி உமிந்தார்கள். நல்லா கொத்த கொத்திய நல்லா ஏத்து காரி முங்கு ஆறு போட்டு இருக்கலாம். ஈவானு தான் இல்லையா? பாவம் பாவம் செய்கிறவன் சரி பாவம் எல்லாருடைய ஜனல் இழுக்குன்னு சொல்லப்படுது. அந்த இழிவானது தெரிந்து கொண்ட அந்த இயேசு என்ன பண்ணாரு? அந்த காரி துப்பிட்டீடா டேய் நான் உன்னை என்ன பண்ண மாதிரி நினைச்சாரு இல்லை பயந்தார கவலைப்பட. அந்த இழிவானது தெரிந்து கொண்டு இயேசு ஜீவனை கொண்டு ரத்தத்தை சேர்ந்தினார். அதில் இல்லையா அந்த வேலையை தான் நம்ம விட்டுட்டோம். நம்ம ஈவா நம்ம பிறந்ததே ஈவா பார்த்துட்டோம். அப்பமா என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்துக்கும் பலவீனமாக இருக்கிறோம். ஆனால் அதுக்கு அதுக்கு பிரச்சனை வரும்போது மக்கள் மூலமாக பிரச்சனை வரும்போது விசாசு மக்கள் மூலம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் வேதைகள் துக்கங்கள் பாடுகள் உபத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணோம்? அவனை போட்டு சமைச்சிக்கணும் அவங்க சண்டை போட்டு காலமெல்லாம் அப்படியே ஊய்ந்துட்டோம். ஆனால் இயேசு எல்லா ஈவானதையும் அப்பமானதையும் பலவீனமானதையும் இல்லாதவர்களையும் சிலுவையில் தெரிந்து கொண்டு அவர் உலகத்தை அன்பு கொண்டார். அல்லேலூயா. பிதா வாங்கியதே கைவிட்ட பிதாவிட்ட அன்பு கொண்டார். காட்டி கொடுத்த யூதாசன் உலகத்தில் அன்பு கொண்டாரு. ஊழே நான் தான் ஞானி பிசாசு ஞானி வெக்கப்பட்டுதான் பிசாசு வெக்கப்பட்டுதான் பலமா இருந்தது பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். அப்புறம் உள்ளவைகள் அவமா பிசா உள்ள எல்லோ இருக்கு அது இருக்குது இது நான் அப்படி இப்படின்னு சொல்லி உள்ளவைகள் பிசாசு எல்லாம் அவமாக்கிட்டாரு. அப்புறம் அவமாக கூட உலகத்தை ஈழ்வாடு அப்பமா என்ன பண்ணுவோம் இல்லாத வேலையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ இந்த வசனத்தை சொல்லிட்டு எப்பா உங்களை நான் அந்த மாதிரி தெரிஞ்சு சொல்ல நானும் உன்ன மாதிரி ஆயிடுறேன். ஏசு டீச் பண்ணாரு, போதித்தாரு, போதிட்டு அப்படியே போல அதே மாதிரி பிராக்டிக்கலும் செய்தாரு. பிராக்டிக்கல் தான் கல்வாரி சிலுவை. அது எழுதியா மத்தியமா தூக்கா யோகால எல்லாம் போயிச்சாரு. நீங்க பாவத்திட்டு மனம் தரணும், சாபத்திட்டு மனம் தரணும், பரிசுத்தமாவணும் எல்லாம் போயிச்சாரு. போதிக்கிட்டு சொல்லப்போம்
ஒரு இதெல்லாம் சொல்றது பிராக்டிக்கலா போனாக்கா அது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டம் தான் சிலுவையில சாப்பிட்டாரு. அப்போ இயேசு போதித்தாரு, போதித்த கடைசி நேரத்துல அதை நிரூபிச்சும் காட்டாரு. பாவ மரியாதை நமக்காக ரெண்டு குழந்தை 5:21 2 Corinthians 5:21 மாதிரி காண்பிட்டு இருக்கிறார்.
இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்ட உன்ன மாதிரி என்ன மாதிரி தான் வாழ்கிறவரே. இயேசு உலகத்தின் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படியே மெழுகுறுகிற மாதிரி உருகுறாரு. நமக்கு மாறி காட்டுறாரு, டீச் பண்ணவர் போதித்தவர் பிராக்டிகல் காட்டுறாரு. இந்த காலேஜில் எல்லாம் போனவங்க என்ன பண்ணுவாங்க, தியரின்னு ஒரு பாடம் இருக்கும், அப்புறம் பிராக்டிக்கல்னு ஒரு பாடம் இருக்கும். இருக்குதா இல்லையா? தியரி வந்து போதிக்கிறது, பிராக்டிகல் வந்து செயல்முறை. ஏசு எல்லாத்தையும் போதிட்டு அப்படியே போயிட்டாரு. அப்படி என்னப்பா போதிட்டாரு போயிட்டாரு, நம்ம பாடு நம்ம தான் தெரியணும். அப்போ பரவது போய் நீ கை விரலிட்டு கேட்டப்பா சிலுவையை பாரியா, கேட்பறையா கேட்க மாட்டாரு. உன்னை விட அத்த தரித்திரமா இருந்தேன், உன் கை ஓட்டகையா ஜப்பா நல்லா பாரு, கை நல்லா தான் இருக்குது, என் கை ஓட்டகையே ஆகிப்போச்சு. அவ்வளோ தரித்திரம் மூணா நாள் உலகத்தையே சுதந்திரிச்சுனே நீ என்ன பண்ணிருந்த? ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் இப்படித்தான் பேசியிருந்தேன். நான் யாரு சரிக்கிறான் யாரு சரியில்லையோ, நான் இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டேன் காரியத்தை கருத்தா செஞ்சிருந்தேன். நான் ராத்திரி பகலும் ஒரே நாள் எல்லாருக்கும் சொல்லி நீ 30 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இங்க பல்லவுக்கு ஆண்டுவரே நான் பூமியில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்த கண்ணீர் ஓடுதுன்னு சொல்லி கேட்பாரு, கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பாரு. அதனால நம்ம என்ன பண்ணோம், தேவடி அன்பு, தேவடி இறக்கம், தேவி நீதி சுவித்தது, பாவம் மட்டும் இப்படி நிச்சயம், பாவத்தின் சம்பளம் மரணம், நன்மை தீமாரியத்தக்க நீ குசிக்கினாலே நீ அப்பமாய் என்ன பண்ணுவாய், இல்லாதவனாய் இருப்பாய், பலவீனமாய் இருப்பாய், பைத்தியமாய் என்ன பண்ணுவாய். ஆதாம் ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் போதே அப்பமாயிட்டான், இல்லாதவனாயிட்டான். இழிவாய் என்ன பண்ணானா இல்லையப்பா, என்னது ஏதேன் தோட்டத்துக்கு துரத்தப்பட்டான். அப்படிதான் அந்த ஆதாம் வியாபாரத்துக்குள்ள பறந்து வந்துடுவான். நீ நான் ஊருக்கு ராஜாவா இருக்கலாம், தேவடைய பால்ல நீ இல்லாதவன், இழிவாய் என்ன பண்ணுவான், அற்பமாய் என்ன பண்ணுவேன், பாவத்தின் சம்பளம் மரணம் உனக்குள்ளே இருக்குது. இப்ப நீ என்ன பண்ண பாரு, தேவடி அன்பை விலை கிறிஸ்து இயேசு தேவி நீதி இயேசு ஏற்றுக்கொள்ளணும். இயேசு தேவி நீதி உயிர்த்ததெல்லாம் இருக்கிறாரு, அதை பிதாவாகி தேவனு கொடு கொப்பாய் பாவம் சமாளி அவர்கள் தேவன் மனுஷன் கிறிஸ்து இயேசு அன்பை வெளிப்படுத்துறோம். நீ வெளிப்படுத்த 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 எல்லாருமே போடுவார். ஞானிகளை வெக்கப்படுத்துவாய், உலக ஞானம் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி. அப்புறம் பலம் உள்ளவைகள் எல்லாம் வெக்கப்படும், பலம் சாத்தானுடைய பலம் அப்படியே கோலி அது மாதிரி வரா பாரு, பலம் உள்ளவன் அவனு அவனு வெக்கப்பட்டு போவான்னு பாக்கிறோம். அப்புறம் உள்ளவைகளை அவமாக்கும்படி, உள்ளவைகள் என்ன கண்ணுக்கு பார்க்காம உள்ள பார்க்கறதெல்லாம் எங்க பார்த்தா சாப பாவம் மரணம் வியாதி தரித்திர இந்த உள்ளவைகளை அவமாக்கி போடுவாய். அப்புறம் உலகத்தில் இழிவானுகள் அப்பமா எண்ணப்பட்டு எல்லாதுகளும் தேவன் தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டு அப்படியே மூழ்கில்லை அதிலே தெரிந்து கொண்டவர் இமை போய்து கைவிட்டார். ஆனாலும் நித்திய கிருபையுடன் ஏறுகிற இமை போய்துதான் அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை சிலுவில சுமத்தாரு. ஆனாலும் அந்த நித்திய கிருபையுடன் ஏறினார் பார், அதுதான் அதுதான் பிதா கிட்ட வாங்கி மாம்சமானி அவர் பிதா வாங்கி தேவன் அது குப்பா மாம்சமானி அவர் கொடுத்தார். நம்ம இமை போயுது எந்த பிரச்சனை இமை போயுதுவே முடிக்கணும். உன் சகோதர மேல இருக்கிற கசவு சூரியன் அஸ்தமித்துக்குள்ளே போகணும்னு சொல்லிக்கிறாரு, ஆனால் 6 மாதம் அவன் மேலே பகை கசவு போவே இல்லை. 6 மாதமாக என்ன வச்சு அற்புதம் நடக்கல, வாக்கு தத்துவம் பலிக்கல. பிதா கிட்ட ஒரு நல்ல பாடத்தை நம்ம கற்றுக்கணும். இமை போய்தான் ஆண்டவராக இயேசு பாவமாக்கும், இமை போய்தான் நம்ம கைவிட்டார் போட்டு ஏசையார் பச்சிக்கலாம் இல்லையா. அப்போ இமை போய்து கைவிட்டுட்டு அப்படியே மணிக்கணக்காக இல்லை பாரு, இமை போய்தில் அது 3 நாள் சிலுவை பாதாத்துகள் 3 நாள் ஆகிப்போச்சு. அது பிதா என்ன இமை போய்து கட்டிட்டு உடனே நித்திய கிருபையோட இறங்கத பார்க்கணும். நம்ம கூட இமை போய்தான் பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு வியாதிக்கு தரித்திரத்துக்கு உடனே நித்திய கிருபை. இயேசு சரியும் இயேசு தேவனுக்கு தடை கொடுக்குற கொடுப்பேர் போகும்போது சூழ்நிலை வெயில் பட்ட பணி போல சீக்கிரமாய் மறைகிறத பாக்கலாம். அதை விட்டு விட்டு காலமெல்லாம் கவலைப்படுறது, காலமெல்லாம் என்னத்த போச்சு கிறிஸ்துவ விட்டுட்டு நம்ம இயேசு சார் இயேசு தேவடி பிதாவாகி மாம்சமான யார் கொடுத்து விட்டுட்டு நாடு செல்ல ஊர் செல்ல அவன் செல்ல இவன் செல்ல இது செல்ல இப்படியே பேசி 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 இல்லாதது இல்லாதேவா இருக்குது, பலவீனமானது பலவீனமான இருக்குது, அவோ என்னது பைத்தியமானது பைத்தியமாவே இருக்குது, ஒரு மாற்றம் நடக்க மாட்டேது. ஆனா இயேசுக்கும் 3 நாளைக்குள்ள எல்லாமே மாற்றம் நடந்தது. என்ன செய்தார்? அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தின் சம்பளம் மரணத்தை நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கிறானே சாகவே சாவாய். அது ஆதாமின் பாவத்தை தாமேல சுமத்து கொண்டு பிந்தினா இயேசு ஜீவனை வெளியே விட்டார், ரத்தத்தை சிந்தினார், பிதாவாகி தேவனுக்கு தான் மாம்சமான பாவத்தின் சம்பளம் செய்தார், உள்ளதை அவமாக்கிட்டாரு, அவமாக்கிட்டாரு, பைத்தியமானது ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி எல்லாரும் செய்து பிசாசு தோற்கடித்து 3 நாள் வெற்றி வீரனா வந்து நின்னாரு. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறா. அல்லேலூயா. அதனால பயப்படாதே, கலங்காதே. அவன் பேருனா தாவீது. அற்பமாய் என்ன பண்ணான், யாரால பெத்த தகப்பனாலே என்ன பண்ணப்பட்டான், நம்ம ஆர்வன் மட்டும் திரும்பான் தாவீது. சாமியல் வரான், கத்த சாமியில் அவங்க ஏசாய் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாக்கா வந்தாக்கா அவங்க அப்பா காரன், அவங்க அப்பா என்ன பண்ணுறான், எல்லா பிள்ளையும் கொண்டு வந்து நிறுத்துறான். அப்போ சொல்கிறான் சாமி கத்தர் மனிதன் முகத்தை பார்ப்பான் கத்துறோம்
இதயத்தை பாக்குறாருன்றான். அப்ப அவங்க அப்பாவுக்கு அவன் பேரு என்ன தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறான்னு நினைப்பே இல்லை. அப்பமா என்ன பண்றதுன்னு அது ஈவாய் என்ன பண்ணுவா, அவன் ஆடு மேய்க்கு தான் பல்லாக்கின்னு விட்டுதான் வனாந்தத்துல. அப்பமா என்னப்பட்டு இழிவாய் என்னப்பட்ட தாவீது ஆடு மேய் வனாந்தது என்ன பண்ணிட்டு இருந்தான், கத்திரைய காலத்தை சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். தேவனை துதிக்கிறான் பாருங்க, வெளிப்படுத்த எல்லாத்தையும் பார்த்தா கத்திர சொல்லல, இவங்கெல்லாம் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னும் ஏதாவது ஒரு மகன் இருக்கிறானா கேட்கறான் பாரு அவனே சாமியல். ஆமா ஒருத்தர் இருக்கிறான், அப்பதான் அப்பனுக்கே ஞாபகம் வருது. அற்பமாய் எண்ணப்பட்டவன், இழிவாய் எண்ணப்பட்டவன், பைத்தியமாய் எண்ணப்பட்டவன், ஆடி மேய்ச்சிட்டு இருக்கிறவன, அப்பதான் நினைப்பது நினைப்பு வருது. ஆமா ஒருத்தர் இருக்கிறான் வடாது ஆடு, போய் அவனை கூட்டணும், அவன் கூட்டு வந்து வரவில்லையே நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. சொன்னது யார் தெரியுமா, கத்திரையே சொல்றேன் நான் சாப்பிட மாட்டான் வரவில்லையே. அல்லேலூயா. அந்த மாதிரி 10,000 பேர் தாண்டி உண்ட வந்து உயர்த்துவார். எப்போ ஈவாய் எண்ணப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டு இல்லாத பைத்தியமாய் எண்ணப்பட்டு நீ ஜனாதிபதி கிறிஸ்து உயர்த்து கொண்டிருந்தால் கத்திரி நாளை காலத்திலும் துதி துதி சோத்திரங்க. பவித்திரப்படி இயேசு கிறிஸ்தர் இயேசு தேவனுக்கு தன உலகத்தை வெளிப்படுத்த துதி சோத்திரம். இயேசு கிறிஸ்துவ பெற்றுக் கொண்டதே தேவனுக்கு தன உலகத்தை நீ வெளிப்படுத்த 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 வெளிப்படுத்த. அழைப்பு உன்னை தேடி வரும், சாமியல் உன்னை தேடி வரும், பசு தாவியா தேடுவ, தேவதோர் தேடி வருவார். நீ ஆட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடாது, நீ ராஜாவாய் இருக்கணும். அற்பமாய் எண்ணப்பட்ட நீ இன்னைக்கு ராஜாவாய் உயர்த்தப்படணும். ஏன்னா அற்பமாய் இருக்கும்போது, ஈவாய் எண்ணப்படும் போது, பலவீனமாய் இருந்தபோது, பைத்தியமாய் எண்ணப்பட்ட நான் வடாதத்திலே தேவனை நான் துதித்துக் கொண்டிருந்தேன். தேவனத்தில் அன்புகள் அந்த கோப்பாய் மக்கள் இருந்தார். கிறிஸ்துவின் அன்பு தேவன் தனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்திட்டே இருந்தேன். கர்த்தர் என்னை தேடி வந்தார், அவர் தான் உத்தமர். அல்லேலூயா. தேவன் என்னை தேடி வருவார் கண்டிப்பாக. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு தம்முடைய வல்லமை விளக்கப்படும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிங்க தான். யார் கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும், அற்பமாய் எண்ணப்பட்டு, பலவீனமாய் எண்ணப்பட்டு, இழிவாய் எண்ணப்பட்டு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற மனுஷா, தாய் கைவிட்டா, தகவல்வா, மாமா மச்சா கைவிட்டா, இருக்க வேலை எல்லாம் கைவிடுது, எல்லாத்தையும் எல்லாம் ஆதாம் மூலமாக அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பயில் கற்றுக் கொடுக்குறாரு. யார் கைவிட்டாங்களோ யார் கைவிடலையோ இது ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். அப்படி அப்பத்தி திராட்சசத்தையும் போனது சத்தத்துக்கு சரீரத்துக்கு வெளியே போட முடியாது, அது உலகத்துக்கு கொடுக்குறேன். பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்குறேன். நான் இல்லை கிறிஸ்துவ ஏற்று பிழைத்திருக்கிறார். எல்லாம் உள்ளதெல்லாம் அவமா போனோம், வெளிவினதெல்லாம் அவமா போனோம், இல்லாதெல்லாம் அவமா போனோம். தாவீது வர வர பிரித்து எடுத்து மகா பெரியவனானான். ஐஸ்வர்யம் தண்ணு கண்ணுகள் வந்து சேர்ந்து போச்சு. மாளிகைகளை கட்டுறான், ராஜ்யத்தை கட்டுறான். ஏராள ஆட்கள் அவனுக்குள்ளே வந்து விட்டார்கள். தாவீது முன்னேற்றத்தை வாசி பாருங்க. அப்பமா என்ன வாழ்க்கை, அப்ப என்ன பண்றான், கிறிஸ்துவை அவன் வெளிப்படுத்துறான். சவுல் என்கிறவன் அவன் குரோதியா ஏமிடாலும் அந்த கிறிஸ்து நண்பை தான் வெளிப்படுத்துறான். சவுலால் ஒரு முடி கூட எடுக்க முடியல தாவீது. ஏன்னா கிறிஸ்து நண்பை காட்டிட்டீங்கன்னா அன்பு நான் தான் இயேசு ஜீவனையே கொடுக்குறேன். என் ஜீவனை எடுக்க முடியாது பிசாசே. எந்த சவுலா இருந்தாலும் சரி, எந்த பார்வோனா இருந்தாலும் சரி, எந்த அவமானம் இருந்தாலும் சரி, உன்னை ஜெயிக்கவே முடியாது. கிறிஸ்துவை வெளிப்படுத்திக் கொண்டுதான் எல்லோரும் முன்பாக உயிர்வு தேடி வரும். ஜெயமில்லாமா. அதனால அப்பமா எண்ணப்பட்டிருந்தாலும் சரி, கைவிடப்பட்டிருந்தாலும் சரி, ஈவாய் எண்ணப்பட்டிருந்தாலும் சரி, பலவீனமா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே என் கையில் இல்லை, காசு என்கிட்ட இல்லை. இயேசு பாரியா, ரெண்டு கை ஓட்ட கையா, காசு தான் இல்லையா, பாடம் கற்றுக் கொடுக்குறாரு, பிராக்டிக்கல் கற்றுக் கொடுக்குறாரு. காசு இல்லாதவனே என்ன பாரு, அட்டை தரிசனம் மேஜிக்கா போய் மேஜிக்கெல்லாம் செய்வாரா. டோட்டலாக பிதாவாகி தேவன் கைவிட்டுட்டாரு. ஆதாமியாவாலும் பிதாவாகி தேவன் கைவிட்டுட்டு தன்மை தீவரியத்தக்க கனி பூசி சால்வே சாத்தாங்கள். அந்த நிலைக்கு இயேசு போறார் கல்வார் சிலுவையில். மேஜிக்கெல்லாம் இல்லை, அந்த நிலையில பயப்படவில்லை. இமை போய் தான் கைவிட்டார். ஆனாலும் நித்திய கிருபை இறங்கிட்டார். அந்த நித்திய கிருபை தான் இயேசு சார். இயேசு பிதாவாகி தேவன் கொப்ப மாசமானவர் கொடுக்க போறேன். அந்த பிதாவாகிதேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாம்சமான அவர் நித்திய கிருபை இறங்கி இருக்காரு. அதை பாரு, அதை எடு, அதை போடு. பிதாவாகிதேன் மாம்சமான அவர் கூட ஒரே ஜோலி இதுதான். கிறிஸ்துவை வெளிப்படுத்து. ஆதாமுக்கள் பிறந்து
பலவீனமாய் வெக்கமாய் அவமானமாய் இல்லாதவனாய் இருக்கிற மனுஷா கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்டதை தேவனுக்கு தன் கொடுக்க கிறிஸ்து இயேசு ஜீவனை பரிபூஜை கொடுத்து கொண்டே இரு. உயர்வு உன்னை தேடி வரும். தாவீதை தேடி வந்தது போல எங்க இருந்தாலும் சரி, தாவீதா இருந்தாலும் சரி, அது யோசேப்பா இருந்தாலும் சரி, அது மோசேவா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை தேடி வருவார். உன்னை உயர்த்தாமல் இருக்க முடியாது. அதுதான் ஆவிக்குரிய காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆபரேஷன். தேவன் இப்படிதான் செயல்படுறாரு. அதனால கிறிஸ்துவின் அன்பை காட்டு. கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப மோசமாக விலகி இருக்கலாம். இது வந்து பரலோகம் கிடையாது. சேட்டை பற்றி எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு, எச்சரி, அதெல்லாம் செய்ய. ஆனால் கிறிஸ்து நட்பு மட்டும் அவங்க மேலே நிறுத்துறாது. அது எடுத்துட்டாவே நீ தோல்வி தான். அது எழுதியா ஏசியங்கால் கிறிஸ்து நட்பு ஏத்தாரா? யுவதாஸ் காட்டி கொடுத்தா கட்டி முடிச்சு மொத்த கொடுத்தா எதுக்காக கொடுத்தா தெரியுமா? அந்த அவன் மேலே இருக்கிற அந்த தேவன் பெற்று அவன் ஜெயிக்க முடியாது மூணாவது நாள். அதில் எழுதியா இவ்வளவு உலகத்தில் கிறிஸ்துவின் அன்பு நம்ம மனிதன் இப்ப கிறிஸ்துவின் அன்பு ஜீவனையே கொடுத்தார். அதனால தான் மூன்றாம் நாள் எல்லாரும் சுதந்திரிச்சார். இந்த ரகசியம் யாருக்காவது தெரியுமா? யோதாஸ் என்ன லேசானாலும் கூடதே காட்டிக்கணும். எப்படி மனம் வேதப்பட்டிருக்கோம் அவனு கட்டி பிடிச்சு மொத்தம் எப்படிப்பட்டாலும் ஏசு எழுதியா எதுக்காக கொடுத்தாரு? அவர் ஜெயிக்கிறதுக்காக கொடுத்தாரு. ஜெயிச்சுட்டு நீ என்ன மாதிரி மாறினாதான் நீ அப்படி ஜெயிக்கணும்னு காட்டிட்டு போய்கிறார். பாதி அதான் மாடல். அப்போ இவ்வளவா உலகத்தில் அனுப்புதான் ஈச்சியால் புத்தனாலும் சரி, சிலுவில் அறிஞ்சாலும் சரி, என்ன கொண்டே போனாலும் சரி, ரத்தத்தை தான் சொல்லுவோம். அந்த ஜீவ ரத்தம் அந்த விலை ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. இப்போ இந்த குழு தேவனுக்கு தனக்கு மாம்சமான யார் கொடுப்பேன்னு சொன்னாரு. மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்தாரு. உள்ளவை எல்லாம் அவமா போச்சு. அது எழுதியா விலை உள்ளதெல்லாம் வெக்கப்பட்டு போச்சு. ஜாதி உள்ளது பிசாசு ரொம்ப ஞானமா பலமா செஞ்சு தெரிஞ்சா கட்சியில் பிசாசு தோற்கடிக்கப்பட்டு வானத்துல சகல அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். அது எழுதியா ஜெயமடும். அதனால பயப்படாதே, கலங்காது. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஏசு பாரு அவரை மாதிரி அந்த அளவுக்கு டேஞ்சரா யாரும் போயிருக்க முடியாது. நம்ம பார்த்து தான் அவர் ஏற்றுக்கிட்டாரு. நமக்கு நல்லா கை கால் இருக்குது, ஏதோ பத்து காசு இருபது காசு வச்சுட்டு இருக்கிறோம். எல்லாரும் அந்த இயேசு நிலையில தான் இருக்கிறோம். ஆனா ரொம்ப நிலவை மோசமா போய் அவர் கிருஷ்ணன் ஜீவனுக்கு மூன்றாம் நாள் ஜெயித்து வந்து மாதிரி காட்டுத்திருக்கிறாரு. அதனால பயப்படாதே, கலங்காதே, திகையாது. இயேசுவை வெளிப்படுத்தி சோத்திரம். இல்லாதவனா இருந்தாலும் சரி, பலவீனமா இருந்தாலும் சரி, பைத்தியமான தெரிந்து கொண்டாலும் சரி, எண்ணப்பட்டவனா சரி, ஒண்ணுமே இல்லைன்னா கூட அட்ட தருவி இயேசு உலகத்துக்கு தேவன் காட்டு இயேசு இருக்கு. தேவனி உயிர்த்தல் இருக்கு. பிதாவாகி தேவனு கூட குப்பா மாம்சமான கிறிஸ்துவ இயேசு ஐஸ்வர்யத்தை கொடுக்க போறேன். கல்வாசியில் இவ்வளவா உலகத்தை அன்பு, அந்த அன்புல தேவடி ஐஸ்வர்யர் மோசமான ஆசிரியர் மூன்றாம் நாள் உலகம் எல்லா ஆசீர்வாதம் கையில் வந்து சேர்ந்துச்சு. ஜெயமோட பசுதாவே, இந்த அருமையான நாளில கத்தாவே, எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்கிற தாவே. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நானும் தேவன், என் நீதியின் வளர்ந்து கட்சினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்க தாவே. சோதரிக்கிறதா இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன். ஆதாம் மூலமாய் நாங்கள் பிறந்து வந்து தேவ மகிமேற்று போயிருக்கிறோம். இல்லாதவர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், இழிவாய் எண்ணப்பட்டவர்களோ, ஆண்டவரே சொல்ற பலவீனமானவர்கள், பைத்தியமாக எண்ணப்பட்டிருக்கிற நாங்கள் கிறிஸ்து அன்பை உலகத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தேவை நீதி தூதியில் பாவம் மட்டும் இயேசு சாமிட்ட வாக்கு தந்துக்கிறேன். பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கும்போது